நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி இதுக்கு முன்னாடி நம்ம 10 எபிசோட்ஸ் பாத்துறோம் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க இல்ல நான் ஐ பட்டன் தரேன் அதலயும் போய் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் 11 பார்க்கலாம் எபிசோட் லெவன்ல கேபியோட ஃப்ரெண்ட் இருக்கால அந்த முந்திரி கொட்டை விச்சு அவ போறதை பார்த்துட்டு இந்த தேங்காய் மண்டை ரொம்ப வைக்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான் அவ பாட்டுக்கு கண்டுக்காம தான் போறா ஆனா இவ பாய் பாய் அப்படின்னு கையாட்டிக்கிட்டே இருக்கான் இத பார்த்துட்டு விக்டர் டே டாய் போதுண்டா ரொம்ப ஒழுகுது தொடச்சுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போறான் அடுத்த சீனில் கேபியும் விக்டரும் மீட் பண்ணலான்னு பேசிக்கிறாங்க வாவ் செம்மையாக இருக்கும்ல ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிக்க போகிறாங்க விக்டர் தான் அவனோட குற்ற உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு கேபியை மீட் பண்ணலாமான்னு கேட்டிருப்பான் உடனே கேபிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அழகா ஒரு குட்டி ட்ரெஸ் எடுத்துட்டு இதை போடலாமா அப்படின்னு சொல்லுவா இத பார்த்துட்டு விச்சுக்கு செம்ம கடுப்பாயிரும் சரி இல்லையே இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கைகாலெல்லாம் மறைச்ச மாதிரி ஒரு டி ஜீன்ஸையும் கொடுப்பா கேபே ரொம்ப சந்தோஷமா வெளியில போனதும் விச்சு உடனே தேங்கா மண்டைக்கு கால் பண்ணி இன்னைக்கு விக்டர் வெளியே போகிறாரா அட்ரஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பா அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க கேபி நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு விக்டர் சொல்றா செம்ம பல்ப் ஆகிடுது அப்புறம் ரெண்டு பேரும் டின்னருக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த டைம் இங்கே தேங்கா மண்டையும் விட்சுவும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவாங்க என் கிட்ட பாய் சொல்லிட்டு இங்கேதான் பார்க்க வந்திருக்காளா அப்படின்னு விச்சுக்கு செம்ம கடுப்பாகுது கோவமாக இருக்கிறா இப்போ ஹீரோ ஹீரோயினும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக அவங்க உட்காந்துருக்க பக்கத்து டேபிள்லயே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒட்ட கேட்டிட்டே இருக்காங்க இங்க விக்டர் ஒரு சிக்கனை எடுத்து கொடுத்து இது சாப்பிட்டு பாரு செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறான் இப்போ ரெண்டு பேரோட விரலும் டச் ஆகுது கேபே கொடுங்க அப்படின்னு கையை நீட்டே இருப்பா ஆனா விக்டர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் அப்படியே இவ்வளையே பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் சுதாரிச்சுட்டு டக்குன்னு விட்டுடுறான் அப்புறம் விக்டர் கேபிக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருப்பான் அதை கொடுக்குறான் இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப மனசை விட்டு பேசிக்கிறாங்க முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிடுது இப்படியே பேசிட்டு இருக்கப்போ ஒரு சர்வன்ட் வரான் சார் நீங்க பேசுறத பக்கத்துல யாரோ ஒட்டு கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் யாரா அதுன்னு எட்டி பார்த்தா அங்க தேங்க மாட்டேன் டே ஏர்ம மாடே நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு விக்டர் கேக்குறான் கேபியும் அவளோட ஃப்ரெண்ட பாத்து நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்புறம் நீ வந்துட்டீங்களா இனிமே போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கேபி போயிடுறா பின்னாடியே வீச்சுவும் போயிடுறாங்க மொத்த பில்லையும் தேங்காய் மட்ட தலையிலே கட்டிடுறாங்க பாவாவ இந்த சீன்ஸ் அம்ம காமெடியா இருக்கும் அடுத்து இங்க இந்த சோடா பட்டி இருக்கல அவன் விக்டர் கிட்ட சாரி அப்படின்னு சொல்றான் சரி இல்லையே உடனே விக்டரோ சாரி நம்ம எல்லாருமே ஒரு டீம் ஆனா இப்படி எல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது நம்ம ஒன்னா இருந்தாதான் கண்டிப்பா சாம்பியன்ஷிப்பை நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் விக்டருக்கு இத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த கண்ணாடி

இப்போ இவ விளையாண்டுட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து விஜய் கவனிக்கிறான் இவ ரொம்ப நேரமா விளையாண்டுட்டே இருப்பா ஆனா அவளால கேம் வின் பண்ணவே முடியாது அதனால பக்கத்துல வந்து உட்காந்து பேசுறான் இங்க எல்லாராலையும் வந்து கேம் பிளே பண்ண முடியாது இந்த இன்கண்ட் கல் கமிட்டியில இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வந்து கேம் பிளே பண்ண முடியும் சோ இன் கே லெஜண்ட் டீம் யார் வேணாலும் வரலாம் அதாவது கேம் ப்ளே பண்ண தெரிஞ்ச யார் வேணாலும் வரலாம் இன்கேன்்கர் ஆபீஸ்ல வர்க் பண்ற அந்த കമ്മിட்டில இருக்கவங்க மட்டும்தான் வந்து ப்ளே பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய காலேஜ் இருக்கு அதுல நிறைய ব্রাঞ্চஸ்லாம் இருக்குல சோ அது மாதிரி தான் இது ஒரு கம்பெனி இங்க இவ இன்ட்ரஸ்டா கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கா இவ எப்படி இன்ட்ரஸ்டா ப்ளே பண்றத பார்த்துட்டு VNG கேப்டன் இருக்கானಲ್ಲ விஜய் இவன தான் விஜய் விஜய் இவளோட இன்ட்ரெஸ்ட பார்த்து ஜஸ்ட் பக்கத்துல தான் வந்து உட்காடுறான் இவனை பார்த்ததும் கேபிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது நீங்க கேப்டன் தானே நீங்க செம்மையா கேம் விளையாடுறீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லித் தரீங்களா அப்புறம் எப்படி நீங்க இப்படி ப்ளே பண்றீங்க இவ்வளவு சூப்பரா பண்றீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேக்குறா கொஞ்சம் அமைதியாயிரு என்ன இவ்வளவோ கேக்குற பேசாம எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துறேன் அதை நான் படித்து படித்து ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலி பப்பை கொடுக்குறான் இவ ஒரு மாறி பார்க்குறா என்ன இது அப்படின்னு கேட்கவும் நீ ரொம்ப பேசுகிறல்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவளை கிண்டல் பண்றது கூட தெரியாம லாலி பாப்பை பார்த்ததும் தீனி முட்டை சிரிச்சுட்டே வாங்கிடுறா அப்புறம் விஜய் ப்ளே பண்றதை பார்த்துட்டு வாவ் அப்படின்னு கிளாப் பண்றா அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் பேப்பர்ல எழுதி கொடுன்னு சொல்லியிருப்பான் ஆனா இவ நிஜமாவே அவ கேட்க வேண்டிய கொஸ்டின ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருப்பான் நீங்க தானே எழுதிட்டு வர சொன்னீங்க அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுப்பா இத பார்த்ததும் உனக்கு செம்ம கடுப்பாயிரும் அந்த பேப்பர் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கவனி அப்படின்னு சொல்லுவான் இவளோ அப்படியே விஜய் பேசையே குரு குரு குருன்னு பாத்துட்டே இருப்பா என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான் நீங்க தானே கவனிக்க சொன்னீங்க அப்படின்னு கேபி சொல்றா ஐயோ கடவுளே கேம கவனி எப்படி விளையாடுறேன் எப்படி ப்ளே பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லுவான் வேகமா ஒரு கேமை ப்ளே பண்ணி காமிச்சு ஒரு செகண்ட்ல வின் பண்ணிடுவான் கவனிச்சியா அப்படின்னு கேக்குறான் இல்ல நீங்க வேக வேகமா டைப் பண்ணீங்களா எப்படின்னு நான் கவனிக்கவே இல்லையே ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லுவா திரும்ப பழையபடி தொணத்தொண தொண நிறைய பேச ஆரம்பிச்சிருவா திரும்பவும் ஒரு லாலிபாப்ப கொடுப்பான் அதை பார்த்ததும் ஐய் அப்படின்னு சிரிச்சுட்டே வாங்கிப்பா ஐயோ தீனி மூட்டை மானத்தை வாங்காத கேபி நீ தான் இங்க ஹீரோயின் ஹீரோயின் மாதிரி நடந்துக்கோ இப்படியே செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கா அடுத்த சீன்ல நம்ம லெஜண்ட் டீம்ல புதுசா வின் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த சீனியர் மட்டும் தனியாக உட்காந்துட்டு எதையும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப நாளாவே அப்செட்டா இருக்கிறத விக்டரும் கவனிக்கிறான் விக்டர் கூடயும் சரியா பேச மாட்டான் மத்த டீம் மெம்பர்ஸ் கூடயும் சரியா பேசவே மாட்டான் ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் இந்த கண்ணாடி இருக்கான்ல நம்ம சீனியரை தனியா கூப்பிட்டு பேசியிருப்பான் உனக்கு கேப்டனாக எல்லா தகுதியுமே இருக்கு ஆனா உன்னை மட்டும் ஏன் இவங்க கேப்டனா செலக்ட் பண்ணவே மாட்டாங்க நீ மட்டும் கேப்டன் ஆனா டீம் கண்டிப்பா சாம்பியன்ஷிப் வாங்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை ஏத்தி ஏத்தி விட்டுட்டே இருக்கான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கொஞ்சம் ஓரமா ஆசை வர ஆரம்பிச்சிருது யோசிச்சுட்டு இருக்கான் ஒருவேளை எல்லாரும் நமக்கு துரோகம் பண்றாங்களோ பார்சியாலிட்டி பாக்குறாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்து கேபி அவளோட பேவரெட் டிஷ் சாப்பிட்டுட்டு இருப்பா அப்ப கரெக்டா விக்டர் வரா இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கியா இப்பதான் சாப்பிடவே போறியா அப்படின்னு கேக்குறான் அப்புறம் பக்கத்துல உட்காந்துட்டு கேம பத்தி பேசிட்டு இருக்கான் கேபி அப்படியே விக்டரோட அழகுல மயங்கி அவனையே பாத்துட்டே இருப்பா இப்படியே பாத்துட்டே இருக்கிறத விக்டரும் கவனிக்கிறான் என்ன பார்த்தது போதும் ஸ்கிரீன பாரு அப்படின்னு சொல்லுவான் அப்படியே கேமை பத்தி பேசிட்டு இவ புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கா சோ நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்போ இவ தூங்கி தூங்கி விழுகிறத பாக்குறான் ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அதனால வேகமா சரி ஓகே வா நம்ம வெளியில போலான்னு சொல்லிட்டு ஒரு வாக் கூட்டிட்டு போறான் ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு இவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வாங்கி தரான் ஸோ இவளுக்கு தான் வேலை போயிருக்கும்ல அதனால் அவளுக்கு பிடிச்ச டிஷ் கூட சாப்பிட முடியாமல் போயிருக்கோம் நிறைய டைம் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டே சோகமாக போயிருப்பாள் இது எல்லாத்தையுமே ஒரு நாள் விக்டர் கவனிச்சிருப்பான் இப்போ அவளுக்கு பிடிச்ச பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அவளையே தூக்கிட்டு வர சொல்றான் இத தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா கேபி எப்படி இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு தெரியும் அப்படின்னு கேக்குறா அவனும் சிரிச்சுட்டே தெரியும் தெரியும் ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா இனிமே என்கிட்ட சொல்லு கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நாளைக்கு காம்படிஷனுக்கு உனக்கு ரெண்டு டிக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு நீ வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா சீர பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான் கேபிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மனசுல குத்தாட்டம் போடுறா அப்புறம் அவளே மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறா ஹே கேபி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அவன் உன்கிட்ட ஃப்ரெண்டா மட்டும் தான் பேசுறான் அப்படின்னு கேபியோட மனசாட்சியே சொல்லிட்டு இருக்கு இதோட எபிசோட் முடியுது வாங்க அப்படியே எபிசோட் தேட்டினையும் பார்த்துடலாம்

அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது ஆனா அப்போ ரெஸ்ட் ரூம்ல அவன் சோடா புட்டிய செம்மையா திட்டுவான் உங்க வேலையை மட்டும் பாருங்க லெஜெண்ட் குள்ளே இருந்துட்டு ஏன் இப்படி குளிப்பதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செம்மையா பேசிருப்பான் ஆனா என்னவோ கேம் விளையாடுறப்ப அதவே நினைச்சிட்டு ஃபீல் பண்றான் இங்க கேபியோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கண்டென்ட் கிடைக்க போதுன்னு அவ்வளோ ஹாப்பி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா கேமிங்க ஃபைனல் லெவலுக்கு வந்துருச்சு எல்லாருமே ரொம்ப சீரியஸாவே ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க ஆனா சீனியர் மட்டும் சோகமா அன்னைக்கு சோடா பிட்டி சொன்னால அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டான் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு அந்த கண்ணாடி பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவனை எப்படி ட்ரிகர் பண்ணா இந்த டீம் தோக்கடிக்கலான்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான் ஏன்னா இந்த லெஜண்ட் டீம் தோத்தாதானே அவன் நினைச்ச மாதிரி கேப்டனை மாத்த முடியும் விக்டர் தான் இந்த டீம் தோத்து போதுன்னு சொல்லிட்டு விக்டர் மேல பழி போடலான்னு தீவிரமா பிளான் பண்ணிட்டே இருக்கான் பாவம் கேபி இவங்க தோக்குற நிலைமைக்கு வரத பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா ரொம்ப கஷ்டப்படுறா கடவுளே தோக்க கூடாது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிட்டு இருக்கா நிலைமை ரொம்ப மோசமா போகுது இப்போ இந்த லெவல்ல நம்ம லெஜெண்ட் டீம் தோத்து போயிடுறாங்க கண்ணாடிக்கு அவ்வளோ சந்தோஷமும் சிரிச்சுட்டே இருக்கான் ஆனா டீம்ல சீனியர் போட்டு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க தேங்காய் மண்டுக்கு அவ்வளோ கோவம் வருது அவனை போட்டு செம்மையா அடிச்சிடறான் ஓராளுக்காக எங்க எல்லாரோட வாழ்க்கையும் அழிக்க நீ உனக்கு என்னதான் பிரச்சனை நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு வாய் திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை போட்டு செம்மையா அடிக்கிறான் கத்திட்டே இருக்கான் இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது நீ ஏன் இப்படி கத்திட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு கத்திடுறான் பாவ சீனியர் எல்லா தப்புமே என்னாலதான் எனக்கும் தான் ஆசை இருக்கு பத்து வருஷமா இந்த டீம்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா நீங்க ஒரு டைம் கூட என்ன கேப்டனா செலக்ட் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல இல்ல எனக்கு அந்த தகுதி இல்லையான்னு சொல்லிட்டு விக்டர் கிட்டேயும் கோச் கிட்டேயும் கோவப்படுறான் இது எல்லாத்தையும் பார்த்து விக்டர் ரொம்பவே ஃபீல் பண்றான் சீனியரை பார்த்தாலுமே கஷ்டமா தான் இருக்கு என்னோட வழிய எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்பவே அழுகுறான் பாவம் இதெல்லாம் பார்த்துட்டு கோச்சுக்கும் விக்டருக்கும் ரொம்பவே கஷ்டமாகுது கோச்சுக்கு ரொம்பவே கோவம் வருது அதனால பேசாமவே போயிடுறாரு இங்க இந்த சோடா முட்டி விஜய எங்க டீமுக்கு வந்துரு அப்படின்னு எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி சைன் போட வச்சிடறான் விஜய் நல்லவனா கெட்டவனான் கூட தெரியல ஏதோ ஒரு குழப்பத்துல சரி அப்படின்னு சைன் போட்டுறான் அடுத்து விக்டர் ரொம்ப மனசு உடஞ்சு அவ எப்பவுமே கஷ்டப்படுறப்ப பைக் ரைட் போவான்ல அதே மாதிரியே அவனோட பைக் எடுத்துட்டு லாங் டிரைவ் வந்திருக்கான் இப்ப ஹீரோயின் மெசேஜ் பண்றா அதை கூட கவனிக்காம ரிப்ளை கூட பண்ணாம ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அடுத்து டீம் தோத்துட்டனால கோச்சை கூப்பிட்டு சம்மைய இருக்காங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே போனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம் சோட பெட்டி வந்துடுறான் விஜய் சைன் போட்ட ஃபைலு காமிச்சு இனிமே தான் நம்ம புது கேப்டன் லெஜெண்டோட கேப்டன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ய விஜய் பத்தி அவ எவ்வளவு பெரிய கேமருங்கிற பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அந்த கண்ணாடி நம்ம டேரக்டர் கிட்ட விக்டரை தூக்கிடுங்க தான் நம்ம டீம் தோக்குது அப்படின்னு டேரக்டர் சார் கிட்ட சொல்றான் இப்போ விக்டர் கேரக்டர் வந்துடுறான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே ஏத்துக்கிறேன் ஏ தான் தப்பு நான் இந்த டீமை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் கோச் கேட்டதோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு வெளியில வந்துட்டு லெஜண்ட் ஆபீசர் சுத்தி சுத்தி பார்க்கறான் அவங்க வாங்கின கப்ஸ் எல்லாத்தையுமே சோகமா தொட்டு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் வெளியில வரான் விக்டருக்கு அழுக தாங்க முடியல அப்படியே இருக்கான் சீனியர் பையன் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் இங்க டீம்ல இருக்க எல்லாருமே விக்டர் ஏன்டா அப்படி பண்ணுற போகாதடா இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்ல அப்படின்னு பைக் முன்னாடி நின்றுட்டு கிஞ்சிட்டே அழுகுறாங்க பாவம் விக்டருக்கும் செம்மையா அழுக வருது ஆனா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் இங்க வந்து கேப்டன் கொடுத்த செயினை தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பழைய கேப்டன் இருக்கார்ல அவருக்கும் கால் பண்ணி பேசுறான் அடுத்த கேபி ஒர்க் பண்ற கம்பெனில ஏ இங்க பாத்தியா லெஜண்ட் டீம்ல இருந்து விக்டர் வெளியில வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இது கேபி காதல விழுது கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா உடனே விக்டருக்கு மெசேஜ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா

இப்போ அவளை பாக்குறதுக்காக விக்டர் வரா ஹே இந்த ஜூஸா இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு கேபி அவன் கையில இருக்க ஜூஸ பார்த்து சொல்றா ஓ உனக்குமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு விக்டர் சொல்றான் கேபி கேக்கலாமா வேணாமான்னு நினைச்சுட்டே இருப்பா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்கலாம் அப்படின்னு முடிச்சுட்டே இருப்பா இப்போ விக்டர் நீ ரொம்ப ஸ்வீட் தெரியுமா உன்னோட கேரக்டர் ரொம்பவே ஸ்பெஷல் பட் நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்காங்க அப்புறம் கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க ரெண்டு பேருமே இப்போ கேபி மெதுவா என்னாச்சு ஏன் லெஜெண்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு கேக்குறா அத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் இப்போவா நம்ம கொஞ்சம் கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு அவனோட சேர இழுத்துட்டு வந்து அப்படியே கேபி பக்கத்துல வரான் கேபி அப்படியே மயங்கி போய் அவனையே பாத்துட்டே இருக்கா டாக்கன விக்டரும் திரும்புறான் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் பார்த்துட்டே இருக்காங்க இதோட எபிசோட் தட்டி முடியுது நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்